வணக்கம். இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி. இந்த பகுதியில் இப்போ நாம் கேட்க போகிற கதை விக்ரமாதித்யன் கதைகள். விக்ரமாதித்ய மகாராஜா வேதாளத்தை பிடிச்ச உடனே அது விக்ரமாதித்யன் கிட்ட ஒரு நிபந்தனையை சொல்லுச்சு. போரி சேர்ற இடம் வரைக்கும் விக்ரமாதித்ய மகாராஜா வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட வேதாளத்துக்கிட்ட பேசக்கூடாது. அப்படி பேசுனா வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறி போயிடும். இன்னொரு நிபந்தனை, வேதாளம் விக்ரமாதித்ய மகாராஜா கிட்ட 24 கதைகளை சொல்லுச்சு. அந்த 24 கதைகளுக்குமான நீதியையும் கேட்டுச்சு. அந்த நீதியை விக்ரமாதித்ய மகாராஜா வாயை திறந்து சொல்லலைன்னா அவருடைய தலை சுக்குநூறா உடைஞ்சிடும்னு சொல்லுச்சு. இதை கேட்ட மகாராஜன் ஒரு யோசனை செஞ்சாரு. நாம பதில் சொன்னா வேதாளம் முருங்கை மரத்துல ஏறிடும், ஆனா பதில் சொல்லனா நம்ம தலை வெடிச்சிடும். எப்படியோ நம்ம வேதாளத்தை எத்தனை முறை ஏறினாலும் முருங்கை மரத்துல இருந்து இறக்கி கூட்டிட்டு வர வீரம் நம்ம கிட்ட இருக்கு. அதனால நம்ம பதில் சொல்லுவோம்ன்றத மனசுல பதிய வச்சுக்கிட்டு விக்ரமாதித்யன் மௌனமா நடந்து வந்தாரு வேதாளத்தை தூக்கிட்டு. வேதாளமும் மகாராஜரிடம் 24 கதைகளை சொன்னது. அந்த கதைகள்ல ஒரு ஒரு கதையா பார்க்கலாம். முதல் கதை பத்மாவதி கதை. வற்றாத நதி நீர் கொண்ட கங்கா நதிக்கரையில வாரணாசி என்னும் நாட்டை பிரதாப மகுடன் என்ற வீரமிக்க அரசன் ஆண்டுட்டு வந்தாரு. அவருடைய மகன் வஜ்ர மகுடன் அழகுலையும் வீரத்திலையும் சிறந்தவன். அதே நாட்டு அமைச்சருடைய மகன் புத்தி சரீரன் அங்க வஜ்ர மகுடனோட சேர்ந்து வளர்ந்தான். வஜ்ர மகுடனுக்கு இன்னொரு சகோதரன் மாதிரியே அந்த மந்திரி குமாரனும் வஜ்ர மகுடனும் எப்பொழுதும் இணைப்பிரியா இருந்தன. புத்தி சரீரனை பத்தி சொல்லணும்னா சின்ன வயசுல இருந்தே எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்ப்பான். நிறைய விஷயங்களை கத்துக்குவான். சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் உற்று நோக்குவான். அதனால புத்தி சரீரனோட புத்தியும் பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப தெளிவாவே இருக்கும். வஜ்ர மகுடனும் புத்தி சரீரனும் ஒன்னா இருக்கிறத பார்த்த அரசரும் அமைச்சரும் எப்பவும் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா வஜ்ர மகுடனுக்கு நிறைய இடத்துல புத்தி சரீரன் நிறைய ஆலோசனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்படியே காலங்கள் போக ஒரு நாள் வஜ்ர மகுடனும் புத்தி சரீரனும் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போறாங்க. அந்த அடர்ந்த காட்டுல மான்குட்டிய தேடி ரெண்டு பேரும் அவங்க வழிய தொலைச்சிடுறாங்க. வஜ்ர மகுடனுக்கு பயமே கிடையாது. ஏன்னா புத்தி சரீரன் அவன் கூட இருக்கிற வரைக்கும் அவனை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற நம்பிக்கையில ரொம்ப சந்தோஷமா வஜ்ர மகுடனும் புத்தி சரீரனும் பேசிக்கிட்டே வந்தாங்க. ஆனா புத்தி சரீரன் ஏதாவது ஒரு வழி தெரியுமா காட்டை விட்டு வெளியே வரன்னு சுத்தி இருக்க எல்லா திசைகளையும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வந்தான். அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு குளக்கரை இருந்தது. அந்த குளத்தை அடைஞ்சாங்க வஜ்ர மகுடனும் புத்தி சரீரனும். அந்த குளத்துல ஒரு பெண்ணும் அவளுடைய தோழிகளும் நீராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பெண் ஒரு அழகான தேவதை மாதிரி இருந்தா வஜ்ர மகுடன் கண்ணுக்கு. அந்த பெண்ணை வெச்ச கண் வாங்காம பாத்துக்கிட்டு இருந்தான் வஜ்ர மகுடன். அவ அழகுல மட்டும் இல்ல, அவளோட முகவிழி வசீகரத்திலையும் வஜ்ர மகுடனால அவளை விட்டு கண்ணை எடுக்கவே முடியல. வஜ்ர மகுடனை பார்த்ததும் அந்த பெண்ணும் அதே பார்வைய வஜ்ர மகுடன் மேல செலுத்திட்டு இருந்தா. அந்த அழகான பெண் குலத்திலிருந்து ஒரு தாமரை மலரை எடுத்து தன்னோட காது கிட்ட வச்சா. அதுக்கப்புறம் இன்னொரு தாமரை மலரை எடுத்து அதை யானை தந்தம் போல சுருட்டுனான். இன்னொரு சிறிய தாமரை இதழை எடுத்து சிறிய யானை தந்தம் போல சுருட்டி அதை அருகில் அருகில் வச்சா. இரண்டாவது ஒரு தாமரை மலரை எடுத்து தன்னுடைய தலையில சூட்டி கொண்டா. நிறைய தாமரை மலர்களை எடுத்து தன்னோட மார்போட அணைச்சிக்கிட்டா. இதை பார்த்து கொண்டே இருந்த புத்தி சரீரன் அதை உத்து கவனிச்சு கொண்டே இருந்தான். பிறகு வஜ்ர மகுடனை தட்டி, இது பெண்கள் குளிக்கும் இடம், நமக்கான உதவி கிடைக்காது. பெண்ணும் தோழி பெண்களும் தான் குளிச்சிட்டு இருக்காங்க. ஒரு இளவரசர் இந்த மாதிரி இடத்துல நிக்கிறதே தவறு. நாம் ஆண்கள் வேற, நம்ம நியாயமா நடந்துக்கணும். இங்க இருந்து போகலாம் வஜ்ர மகுடான்னு சொல்ல, வஜ்ர மகுடனுக்கு அங்கிருந்து வர மனமில்லாம புத்தி சரீரனோட சேர்ந்து அங்கிருந்து கிளம்புறான். வஜ்ர மகுடன் அதுக்கப்புறம் எதையும் பேசவே இல்லை. அங்க பார்த்த பொண்ணை பத்தியே யோசிச்சுக்கிட்டே வந்தான்.
புத்தி சரீரனும் வஜ்ரமகுடனும் ஒரு வழியா அந்த அரண்மனையை அடைஞ்சிட்டாங்க. அரண்மனையை அடைஞ்சதும் வஜ்ரமகுடனோட நடவடிக்கையில நிறைய மாற்றம். அவன் மனம் முழுக்க அந்த பெண் யார் என்பதிலேயே இருந்தது. அதை புரிஞ்சுக்கிட்ட புத்தி சரீரன், வஜ்ரமகுடா உன்னுடைய எண்ணம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ அந்த பொண்ணை பத்தி யோசிச்சுட்டு இருக்க சரிதானேன்னு கேட்க வஜ்ரமகுடன் ரொம்ப என் மனசுல உள்ளதை எப்படி புத்தி சரீரா நீ வந்து உண்மையா புரிஞ்சுக்கிட்ட, நீ என்னுடைய நண்பன் மட்டும் இல்ல எனக்கு சகோதரன் மாதிரி அப்படின்னு சொல்லி வஜ்ரமகுடன் புத்தி சரீரனை கட்டி பிடிச்சுக்கிட்டான். ஆனா அந்த பெண் யாருன்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எனக்கு அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்ல புத்தி சரீரன் அந்த பெண்ணே அந்த பெண்ணை பற்றின குறிப்புகளை உன்கிட்ட சொன்னாலே நீ கவனிக்கலையான்னு கேட்க வஜ்ரமகுடன் குறிப்புகளா நான் அந்த பெண்ணை தவிர வர எதையுமே கவனிக்கலன்னு சொன்னான். புத்தி சரீரன் அதற்கு சொன்னான், அந்த பெண் அந்த தாமரை பூவை எடுத்து காது கிட்ட வச்சதுனால அந்த பெண் கர்ணோத்பலன் என்ற மன்னனுடைய ஆட்சியில இருக்க கலிங்க நாட்டோட பொண்ணு. இரண்டாவது அந்த பெண் அந்த தாமரை இதழ தந்தம் போல சுழட்டினதுனால அது அந்த ஊரோட தந்த சிற்பியோட மகள். அது மட்டுமல்ல, ஒரு பெரிய தந்தத்தையும் ஒரு குட்டி தந்தத்தையும் பக்கத்து பக்கத்துல வச்சதுல இருந்து இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இரண்டாவது அவள் ஒரு பூவை எடுத்து தலையில வச்சதுனால அவள் பெயர் பத்மாவதி அப்படின்னு சொல்ல வஜ்ரமகுடனுக்கு ஒண்ணுமே புரியல. இது என்ன பாஷை புத்தி சரீரா, எனக்கு புரியவே இல்லைன்னு கேட்க போர்ல ஒரு நாட்டு மன்னனுக்காக ஒற்றுமைக்காக நிறைய நாட்டு மன்னர்கள் வந்து போர் புரிவாங்க. ஒரு ஒரு நாட்டு மன்னர்கிட்டையும் ஒரு ஒரு யுத்திகள் இருக்கும். இத படைகள்ல இருந்து படை தளபதிகள் படை உறுப்பினர்களுக்கு அவங்க சைகை மூலயமாக இவர் இன்ன மன்னன், இந்த ஊரை சேர்ந்தவன், இவரிடம் இவ்வளவு போர் யுத்திகள் உள்ளனு சொல்ற ஒரு சைகை பாஷை தான் இது. இது நான் படை தளபதி கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல வஜ்ரமகுடன் ரொம்ப சந்தோஷப்படுறான். உன்னை மாதிரி ஒருத்தனை கூட வச்சிருக்கிறது எனக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா, உன் புத்திசாலித்தனத்துக்கு அளவே இல்லைன்னு சொல்லி வஜ்ரமகுடன் புத்தி சரீரனை பாராட்டுறான். அது மட்டுமல்ல, புத்தி சரீரன் வஜ்ரமகுடன் கிட்ட இன்னொரு ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்றான். நீ என்னை பாராட்டணுன்ற அவசியமே கிடையாது, நான் ஏற்கனவே அந்த பொண்ணை பத்தின தகவல் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். கலிங்க தேசத்துல அந்த பொண்ணு சொன்ன மாதிரி கர்ணோத்பலன்ற ஒரு மன்னர் இருக்காரு, அவர் ஆஸ்தான தந்த சிற்பியான சங்கிராம வர்த்தனன்றவரோட மகள் பத்மாவதின்னு ஒரு பொண்ணு அந்த ஊர்ல இருக்கான்ற தகவலையும் உனக்காக கொண்டு வந்திருக்கேன். நாம கலிங்க தேசத்துக்கு போனா உன் மனம் கவர்ந்து பத்மாவதிய பார்க்கலான்னு சொல்றார். உடனே வஜ்ரமகுடனும் புத்தி சரீரனும் நாங்க நாட்டில் சுற்றுப்பயணம் போறோம்னு கிளம்புறாங்க. இதை கேள்விப்பட்ட அரசனும் அரசியும் புத்தி சரீரனை தனியா பார்க்க வர சொல்றாங்க. வஜ்ரமகுடன் ஒரு விளையாட்டு பிள்ளை, அவன் இளவரசன்தான் இளைஞன்தான், இருந்தாலும் ஒரு சில இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பான். அவனை நாங்க உன்னை நம்பிதான் புத்தி சரீரன் அனுப்புறோம், நீ எங்க மகனை பத்திரமா கொண்டு வந்து அரசாங்கத்துல ஒப்படைக்கணும், எனக்கு வாக்கு தருவாயான்னு பிரதாப மகுடன் கேட்க புத்தி சரீரனும் அந்த வாக்கு கொடுத்துட்டு வஜ்ரமகுடனோட சந்தோஷமா காட்டை நோக்கி வராங்க. காட்டை கடந்து கலிங்க தேசத்தை அடையிறாங்க வஜ்ரமகுடனும் புத்தி சரீரனும். தன்னை ஒரு இளவரசனாவோ மந்திரி குமாரனாவோ காட்டிக்கொள்ளாத அவங்க ஒரு மூதாட்டிய சந்திக்கிறாங்க. அந்த மூதாட்டிக்கு ஒரு பரிசை கொடுத்துட்டு அந்த மூதாட்டி கிட்ட பத்மாவதிய பத்தி விசாரிக்கிறாங்க. அந்த மூதாட்டியும், பத்மாவதி என்னுடைய சொந்தக்கார பெண் தான், நான் இப்ப நினைச்சாலும் அந்த பொண்ணை போய் பார்க்க முடியும்னு சொல்றாங்க. உடனே ஒரு விலை உயர்ந்த ஆடைய வஜ்ரமகுடன் அந்த மூதாட்டிக்கு பரிசா கொடுக்கறாரு. பரிசா கொடுத்துட்டு நீ போய் அந்த பொண் பத்மாவதிய பார்த்து, நீ காட்டின் நடுவில் பார்த்த அந்த இளவரசன் உன்னை தேடி வந்திருக்கிறான்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மூதாட்டியும் பத்மாவதியோட அரண்மனைக்கு போறாங்க. அரண்மனைக்கு போய் பத்மாவதி கிட்ட தகவலை சொல்றாங்க. பத்மாவதி தன்னோட 10 கைகளால சந்தனத்தை தொட்டு அந்த மூதாட்டியின் முதுகுல 10 விரலும் பதிர மாதிரி ஒரு அடி ஒன்று அடிக்கிறாங்க. அடிச்சு இங்கிருந்து வெளியே போ அப்படின்னு சொல்றாங்க.
இதை கேட்டதும் வழி தாங்க முடியாத மூதாட்டி நடந்த விஷயத்த வஜ்ரமகுடன் கிட்டையும் புத்தி சரீரன் கிட்டையும் வந்து சொல்றாங்க. வஜ்ரமகுடன் மறுபடியும் சோகமான நிலைமைக்கு போறாரு. ஆனா புத்தி சரீரன் சிரிக்கிறாரு. இளவரசே, 10 நாட்கழிச்சு அவங்க வர சொல்றாங்க. அவங்க சந்தனத்துல அவங்களோட விரல் பதிச்சதுனால இந்த 10 நாளும் அவங்க அப்பா அரண்மனையில இருப்பாரு. நீங்க பத்மாவதிய சந்திக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், 10 நாள் பொறுத்து நம்ம பத்மாவதிய பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, அந்த மூதாட்டிக்கு பணப்பை ஒண்ணு கொடுத்து தாங்கள் சௌகரியமா அதே இடத்துல தங்கறதுக்கான ஏற்பாடுகளையும் ரெண்டு பேரும் செஞ்சுக்கிறாங்க. இப்ப பாதுகாப்பாக சௌகரியமா 10 நாள் காத்திருக்காங்க. 10 நாளுக்கு பிறகு அந்த மூதாட்டிய மறுபடியும் பத்மாவதிய பார்க்க அனுப்புறாங்க. இந்த முறை பத்மாவதிய பார்க்க மூதாட்டி போகவே இல்லை. வாங்கின அடி இன்னும் வலிக்குது. நீங்க பாட்டு ஏதாவது ஒரு பரிசை கொடுத்து அந்த பொண்ணை போய் பார்க்க சொல்றீங்க. உங்க மேல அந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்லை இளவரசேன்னு இந்த மூதாட்டி சொல்ல, புத்தி சரீரன் இந்த முறை ஒரு பைடூரிய கல்லை எடுத்து கொடுக்குறான். நீங்க இந்த முறை எங்களுக்காக போய் பத்மாவதியை பார்த்துட்டு வாங்க. இந்த முறை மூதாட்டியும் பத்மாவதியை பார்க்க போறாங்க. பத்மாவதி கிட்ட போய் இளவரசர் இன்னும் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காருன்ற விஷயத்த சொல்றாங்க. உடனே பத்மாவதி தன்னுடைய ஒரு வலது கையை எடுத்து குங்குமத்துல துவச்சி அந்த குங்குமத்துல 5 விரலும் படிகிற மாதிரி நம்ம மூதாட்டியோட மார்புல ஒரு அடி வைக்கிறாங்க. இந்த முறையும் வழி தாங்காம மூதாட்டி நடந்த விஷயத்தெல்லாம் திரும்பி போய் வஜ்ரமகுடன் கிட்டையும் புத்தி சரீரன் கிட்டையும் சொல்றாங்க. வஜ்ரமகுடன் புத்தி சரீரனை பார்க்க புத்தி சரீரன் தெளிவா சொல்றார், இது இயற்கையான உபாதை தான், 5 நாட்களுக்கு பிறகு நீங்க அவங்கள சந்திக்கலாம் அப்படின்னு சொல்றார். வஜ்ரமகுடனும் புத்தி சரீரனும் 5 நாட்கள் அங்கேயே காத்திருக்காங்க. 5 நாட்களுக்கு பிறகு மூதாட்டிக்கு இன்னொரு பணப்பையை கொடுத்து பத்மாவதியை பார்த்து வரும்படி கேட்குறாங்க. இந்த முறை பணப்பை பெருசா இருந்ததுனால மூதாட்டியால மறுக்க முடியல. மூதாட்டியும் பத்மாவதியை பார்க்க போறாங்க. அங்க போன மூதாட்டிக்கு முழு மரியாதையும் கிடைக்குது, விருந்து பரிமாறப்படுது. பத்மாவதி மூதாட்டிய மேல் மாடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. மேல் மாடத்துக்கு கூட்டிட்டு போய் ஒரு தடுப்பு சுவருக்கு அப்பால் உள்ள ஒரு ஊஞ்சல்ல உட்கார வைக்கிறாங்க. ஊஞ்சல்ல உட்கார வச்சதும் ஊஞ்சல் மெதுமெதுவா தரையை நோக்கி இறங்குது. தரையை நோக்கி இறங்கினதும் மேல் மாடத்துல இருந்து பத்மாவதி, மூதாட்டியே நீங்க அந்த மாமரத்துக்கு இடது புறம் இருக்க மதில் சுவற்றுல ஒரு பெரிய ஏணி இருக்கும், அது வழியா ஏறி நீங்க வெளியே போயிடலான்னு சொல்றாங்க. மூதாட்டிக்கு ஒன்னும் புரியல, நான் தான் வந்த வழியா போலாமே, எனக்கு ஏன் இந்த குறுக்கு வழி, அதுவும் மேல் மாடத்துல இருந்து என்ன ஊஞ்சல்ல கீழே இறக்குன அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஊஞ்சல்ல நீங்க திரும்ப வந்து உட்கார்ந்து பத்மா பத்மா பத்மான்னு 3 முறை சொன்னா போதும், இந்த ஊஞ்சலே உங்களை தானா மேல தூக்கிடும், புரியுதா அப்படின்னு சொல்லி பத்மாவதி போயிடுறாங்க. பாட்டியும் மாமரத்துக்கு தெற்கே இருக்க மதில் சுவற்றுல ஏணி மேல ஏறி இறங்கி வஜ்ரமகுடனையும் புத்தி சரீரனையும் பார்க்க போறாங்க. பார்த்து நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. வஜ்ரமகுடனுக்கு இந்த முறை நடந்தது எதுவும் புரியல, ஆனா புத்தி சரீரனுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. வஜ்ரமகுடன் கிட்ட புத்தி சரீரன், இளவரசே நீங்க எப்படி அரண்மனைக்குள்ள போகணும்ன்ற வழிய இளவரசி சொல்லி அனுப்பியிருக்காங்க, நீங்களும் அந்த மாமரத்துக்கு தெற்கே இருக்க மதில் சுவற்றில் இருக்க ஏணி வழியா ஏறி ஊஞ்சல்ல அமர்ந்து பத்மா பத்மா பத்மான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை செட்டதும் வஜ்ரமகுடன் உடனே கிளம்புறாரு. இதை கேட்டதும் உடனே புத்தி சரீரன், வேண்டாம் இளவரசே காத்திருங்கள், சாயங்காலம் ஆகட்டும்னு சொல்றான். அந்த சாயங்கால வேலை வருது. வேலை வந்ததும் தெற்கே இருக்க மதில் சுவத்து வழியா ஏறி ஊஞ்சல்ல அமர்ந்து இளவரசர் பத்மா பத்மா பத்மான்னு கூப்பிடுறாரு. ஊஞ்சல் மேல் நோக்கி போகுது. புத்தி சரீரனும் மதில் சுவற்றுக்கு பின்னாடி நின்று இளவரசரை பாதுகாப்பா பாத்துக்கிட்டு இருக்காரு. மேல் மாடத்தை அடைஞ்சதும் இளவரசர் பத்மாவதிய பாக்குறாரு. இன்னும் தேவதை போல காட்சி அளிக்கிறா பத்மாவதி. பத்மாவதி கிட்ட போய் இளவரசர் கேக்குறாரு, என்ன திருமணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமானு கேக்குறாரு.
பத்மாவதியும், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பிறகு உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்னு சொல்றா. நீ என்ன வேணும்னாலும் கேளு அப்படின்னு சொல்றாரு இளவரசர். அதுக்கு பத்மாவதி, நான் குளக்கரையிலும் சரி இப்பவும் சரி சொன்ன குறிப்புகளுக்கான விளக்கம் எல்லாம் நீங்களே கண்டுபிடிச்சிங்களா, இல்ல வேற யாராவது உங்களுக்கு உதவி செஞ்சாங்களான்னு கேக்குறாரு. அதற்கு இளவரசர் சொல்றாரு, ஆமா நான் உன்னை பார்த்த மட்டும்தான் செஞ்சிட்டு இருந்தேன், எனக்கு உன் குறிப்புகள் எதுவும் பிடிபடல. என்னுடைய நண்பன் புத்தி சரீரன் தான் உன் குறிப்புகளுக்கான விளக்கத்தை என்கிட்ட கொடுத்தான் அப்படின்னு சொல்றாரு. புத்தி சரீரனா, அவன் யாருன்னு பத்மாவதி கேட்க, வஜ்ரமகுடன் புத்தி சரீரனை பத்தி பத்மாவதி கிட்ட தெளிவா பேசுறார். இதையெல்லாம் கேட்ட பத்மாவதி, சரி நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் இங்கேருந்து போகலாம், நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன், எங்கே சந்திக்கணுன்றத என் தோழி வந்து காலையில் உங்ககிட்ட சொல்லுவான்னு சொல்லி வஜ்ரமகுடனை திருப்பி அனுப்பி வச்சிட்றா. நடந்ததையெல்லாம் வழக்கம் போல புத்தி சரீரன் கிட்ட வஜ்ரமகுடன் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கார். புத்தி சரீரன் ஒரு கேள்வி கேட்குறாரு, வஜ்ரமகுடன் உங்களை, நீங்கள் இளவரசன்னு தெரியும் அவங்களுக்கு, ஆனால் ஏன் உங்களை பிடிச்சிருக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க, ஆனால் ஏன் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன்னு அவங்க ஒத்துக்கவே இல்லைன்னு கேட்க, வஜ்ரமகுடன் எனக்கும் புரியலை, நாளைக்கு நான் போய் தெளிவாக கேட்டுட்டு வரேன்னு சொல்கிறார். புத்தி சரீரனும் பொறுமையா மௌனமா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்காரு. மறுநாள் காலையில அரண்மனையில இருந்து பத்மாவதியோட தோழி பெண் ஒருத்தவங்க வராங்க. அவங்க ரெண்டு பெட்டிய வச்சிருக்காங்க கையில. அதுல உணவு பெட்டிய வஜ்ரமகுடன் கிட்ட கொடுக்கறாங்க, பலகார பெட்டிய புத்தி சரீரன் கிட்ட கொடுக்கறாங்க. வஜ்ரமகுடன் கிட்ட தோழி சொல்றாங்க, கோயில் மண்டபத்துல உங்களுக்காக இளவரசி பத்மாவதி காத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த உணவு பெட்டியோட நீங்க போனீங்கன்னா பத்மாவதியோட காலை உணவு சாப்பிட்டுட்டு நீங்க ரொம்ப நேரம் அவங்களோட நேரம் செலவிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. வஜ்ரமகுடனும் அவரை குதிரையை எடுக்கிறதுக்காக சந்தோஷமா அந்த உணவு பெட்டியையும் எடுத்துக்கிட்டு போறாரு. மறுபக்கம் புத்தி சரீரன் கிட்ட ஒரு பலகார பெட்டிய தராங்க, இதுல இருக்க பலகாரத்தை நீ மட்டும்தான் சாப்பிடணும், உனக்கான பரிசு இது, அவங்களோட குறிப்பு எல்லாத்துக்கும் விளக்கம் நீ தான் இளவரசருக்கு கொடுத்தேன்னு சொன்னாங்க, அதனால உனக்கான பரிசா பத்மாவதி அம்மா இது அனுப்பியிருக்காங்க, இந்த பலகாரத்தை நீ பாட்டிக்கிட்டேயும் கொடுக்க கூடாது இளவரசர்கிட்டையும் கொடுக்க கூடாது, இது முழுசும் நீ தான் சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பலகார பெட்டியை வாங்கினதுலேருந்து புத்தி சரீரனுக்கு ஏதோ யோசனையாகவே இருந்தது. வஜ்ரமகுடன் குதிரையை எடுக்க போற நேரத்துல அந்த தோழி பெண் கிளம்புற வரைக்கும் அமைதியா இருக்காங்க. குதிரை மேல ஏறி அமர்ந்து வஜ்ரமகுடன் குதிரையை கிளம்புனதை பார்த்ததும் தான் தோழி பெண் அவங்க பல்லக்கில் ஏறி கிளம்புனாங்க. தோழி பெண் அங்கிருந்து கிளம்புனதும் புத்தி சரீரன் வஜ்ரமகுடனை பாதி வழியிலே நிறுத்துறாரு. நிறுத்திட்டு, இங்க வா வஜ்ரமகுடா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி வஜ்ரமகுடனை மூந்தாட்டி வீட்டுக்கே கூட்டிட்டு வரார். கூட்டிட்டு வந்து புத்தி சரீரனுக்கு அரண்மனையிலிருந்து, அதாவது பத்மாவதி வீட்டிலிருந்து வந்து அந்த பலகார பெட்டியை திறந்து அதில் இருக்க ஒரு லட்டை எடுத்து ரெண்டாக பிளந்து நாய்க்கு போடுறார். அதை சாப்பிட்டதும் அந்த நாய் உடனே துடி துடிச்சு இறந்து போயிடுது. இது பத்மாவதி வீட்டிலிருந்து வந்த பலகார பெட்டி, பத்மாவதி என்னை கொல்ல நினைக்கிறா, ஏன்னு எனக்கு ஒன்றும் புரியலை, இந்த பலகாரத்தை நுகர்ந்து பார்த்த உடனேயே இதில் கலந்திருக்க விஷத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன், உங்கள் முன்னாடி அதை நிரூபிக்கணுன்றதுக்காக தான் உங்களையும் கூப்பிட்டேன்னு புத்தி சரீரன் சொல்ல, வஜ்ரமகுடன் கலங்கி நின்னா. எனக்கு பிடிச்ச பொண்ணுன்னு நினைச்சனே, அவன் என் நண்பனையே கொல்ல முயற்சி பண்றா அப்படின்னு பேச, புத்தி சரீரன் இந்த முறை நான் சொல்றத பத்மாவதி கிட்ட போய் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி வஜ்ரமகுடன் கிட்ட சில விஷயங்களை சொல்லி அனுப்புறான். வஜ்ரமகுடனும் சரின்னு சொல்லிட்டு உணவு பெட்டி எடுத்துட்டு உதிரையில பத்மாவதி இருக்கிற இடத்த போய் பார்க்கறான். பார்த்தா பத்மாவதி வஜ்ரமகுடனுக்காக காத்திருக்கா. பத்மாவதி கிட்ட போன வஜ்ரமகுடன் உணவு பெட்டியை கீழே வச்சுட்டு பத்மாவதிக்கு கண்ணை பார்த்து, உனக்கு என்ன திருமணம் பண்ணிக்க சம்மதமா இல்லையா, நீ சம்மதம் சொன்னாதான் நான் என்னுடைய நாட்டுக்கு போய் என் தந்தை தாய் கிட்ட சொல்லி அரச மரியாதையோட வந்து உன்னை கூட்டிக்கிட்டு போவேன், அங்க நம்ம திருமணம் கோலாகலமா நடக்கும், நீ ஏன் என் கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை நேத்துன்னு கேட்க, பத்மாவதி அமைதியா இருக்கா,
வஜ்ரமகுடன், நாங்கள் இங்கே வந்து 16 நாட்கள் ஆகுது. என் தாய் தந்தை என் ஊர் மக்கள்னு என்னோட அரச கடமை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்காக வந்திருக்கேன் பத்மா. நீ உண்மையை மட்டும் சொன்னால் போதும், பிடிக்கலைனாலும் தைரியமாக சொல்லு, நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்ல பத்மாவதி அழ ஆரம்பிச்சிட்டா. உங்களை மாதிரி ஒரு இளவரசனை யாருக்கும் பிடிக்காமல் இருக்காது, எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன, நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னா எனக்கு ஒரு நிபந்தனை உண்டுன்னு சொல்கிறா. என்ன நிபந்தனை பத்மான்னு கேட்க, இந்த நாட்டு மன்னன் கர்ணோத்பலனை நீங்கள் வீழ்த்தணும். உங்கள் நாட்டுக்கு போய் பெரும் படைகளை திரட்டி வந்து கர்ணோத்பலன் மன்னனை வீழ்த்தணும். அவனுடைய வீழ்ச்சியில தான் நம்ம திருமணம் நடக்கணும்னு சொல்ற. வஜ்ரமகுடன் அமைதியா இருக்கா. இந்த முறை பத்மாவதியோட கிட்ட ஆசையாவோ வசீகரமாவோ பேசாம தள்ளி நின்னே பேசிக்கிட்டு இருக்கான். பத்மாவதி, நேற்று நீங்க ரொம்ப பாசமா இருந்தீங்களே, இன்னைக்கு என்ன உங்க கண்கள்ல ஏதோ வெறுப்பு தெரியுதுன்னு கேட்க, வஜ்ரமகுடன் கொஞ்சமும் யோசிக்காம, என் நண்பனுக்கு உணவுல விஷத்தை கொடுத்து ஏன் அனுப்புனேன்னு கேட்க, பத்மாவதி அந்த உண்மையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எப்பவும் ரொம்ப அதீத புத்திசாலிகள் நிறைய ஆலோசனை பண்ணுவாங்க, அவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு புத்திசாலி எல்லா குறிப்புகளுக்கும் விடை சொல்கிற புத்திசாலி உங்கள் பக்கத்தில் இருந்தானா நாளைக்கு நம்ம திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். இந்த மாதிரி ரொம்ப அறிவாளிகள் எல்லாம் பெண்களை ரொம்ப சந்தேகப்படுவாங்க. அவனால் உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை வரும்னு தோணுச்சு, அதனால தான் அவனை கொல்ல முயற்சி பண்ணேன். எனக்கு உங்கள் அன்பு முழுசும் வேணும்னு சொல்லி வஜ்ரமகுடனை ஏமாத்த பார்த்தா பத்மாவதி. வஜ்ரமகுடனும் அவள் சொன்ன வார்த்தைகளில் சமாதானமாயிட்டான். ரெண்டு பேரும் காலை உணவு அங்கேயே சாப்பிட்டு கோயிலில் அமைதியாக இறைவனை வழிபட்டு நிறைய நேரங்களை செலவழிச்சிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் புத்தி சரீரன் அந்த நாட்டுக்குள்ளே போய் ஒரு உளவாளி மாதிரி அந்த நாட்டில் என்னென்ன நடக்குது, பத்மாவதியோட தந்தை எப்படி, அரசர் எப்படின்ற எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டே இருந்தான். வஜ்ரமகுடன் பத்மாவதியை விட்டு வந்ததும் புத்தி சரீரன் கிட்ட நடந்த விஷயத்தை சொன்னான். புத்தி சரீரன் சிறிது நேரம் ஆலோசனைக்கு பிறகு வஜ்ரமகுடன் கிட்ட, வஜ்ரமகுடா, நம்ம வாரணாசி நகரை சேர்ந்தவங்க. நம்ம அரசர் உங்கள் அப்பா எவ்வளவு பெரிய வீரராக இருந்தாலும் இந்த கலிங்க தேசத்து கர்ணோத்பலன் மேலே எல்லாரும் நிறைய மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காரு. நம்ம நாட்டோட 10 மடங்கு சொத்து இந்த கர்ணோத்பலன் மன்னனோட தலைநகர்லேயே இருக்கு. இந்த மாதிரி மன்னனெல்லாம் எதிர்த்து போர் புரியறது சாதாரண விஷயம் கிடையாது. அது மட்டுமல்ல, கர்ணோத்பலன் மன்னன் மிகவும் சக்தி வாய்ந்த படைபலத்தை வச்சிருக்கான். நம்ம நாட்டை வீழ்த்திடுவான், நம்ம அரசரை அவன் கைது பண்ணிடுவான். நீ இளவரசனாவே இருக்க முடியாது, அதுக்கப்புறம் எப்படி நீ பத்மாவதியை கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு கேட்க, வஜ்ரமகுடனும் மெதுவா யோசிக்க ஆரம்பிச்சான். அது மட்டுமல்ல, வஜ்ரமகுடனுக்கு தன்னுடைய தந்தை அனாவசியமா யார்கிட்டையும் போருக்கு போக மாட்டாருன்ற விஷயமும் நல்லா தெரியும். இதெல்லாம் யோசிச்ச புத்தி சரீரன் வஜ்ரமகுடனும், நான் பத்மாவதியை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு என்னதான் வழின்னு கேட்டான் புத்தி சரீரன் கிட்ட வஜ்ரமகுடன். பத்மாவதி சாதாரண பெண் கிடையாது, அவ ஏதோ ஒரு திட்டத்தை நம்ம மூலியமா நிறைவேற்றணும்னு நினைக்கிறா. பத்மாவதி எந்த நிலைமையில இருந்தாலும் அவளை நீ ஏத்துக்குவதானே அப்படின்னு புத்தி சரீரன் வஜ்ரமகுடனை பார்த்து கேட்க, வஜ்ரமகுடனும் சரின்னு சொல்றான். புத்தி சரீரன் அங்கிருந்து கொஞ்ச தூரம் நடந்து வரான். அப்போ ஒரு படை வீரர் தன்னுடைய கைகளில் குழந்தையை எடுத்துக்கிட்டு, யாரோ வந்து என் குழந்தையை கொன்னுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றத கவனிக்கிறான். உடனே சிறிது தூரம் இன்னும் கொஞ்சம் நடந்து போனதும் ஒரு முனிவரை பார்க்கறான். அவர் தன்னை மந்திரவாதின்னு சொல்லிக்கிறாரு, அவர் போலி மந்திரவாதின்னு அவர் செய்கையிலேயே அவன் புரிஞ்சுக்கிறான். அந்த மந்திரவாதியை கூப்பிட்டு ஒரு பணப்பைய கையில் கொடுக்குறான். கொடுத்து, நான் சொல்றபடி இந்த ஊர் முழுக்கவும் இன்று இரவு நீ தகவலை பரப்பணும்னு சொல்லி அனுப்பிடுறான். மூதாட்டியின் வீட்டுக்கு திரும்ப வந்த புத்தி சரீரன் வஜ்ரமகுடன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். பத்மாவதியை இன்று இரவும் போய் நீ சந்தி, இந்த தாமர மலரை பத்மாவதி கிட்ட கொடு. பத்மாவதி இதை நுகர்ந்ததும் மயங்கி விழுந்துருவா. அவளோட முதுகுல 3 கோடா போடு, உன் நகத்தால 3 கோடு போல கீறி விடு போதும் அப்படின்னு சொல்றான். இத கேட்டதும் அந்த 3 கோடுகளா எப்படி போடுறதுன்னு கேட்க, ஒரு சூலாயுதத்துல
கீர்ன மாதிரி இருந்தா போதும்னு புத்தி சரீரன் சொல்றான். இதை கேட்டதும் புத்தி சரீரனுக்கு ஏதோ ஒரு யோசனை வந்திருக்கு. அதனால தான் நான் நண்பன் நம்ம கிட்ட இதை செய்ய சொல்றான்னு முழுமையா நம்பி புத்தி சரீரன் சொன்னதை அப்படியே செய்யறான் வஜ்ரமகுடன். இளவரசி கிட்ட போய் தாமரப்பூவை கொடுக்கறான். அந்த தாமரப்பூவை முகர்ந்ததும் பத்மாவதி மயங்கி விழுந்துடுறாங்க. அவங்க மயங்கி விழுந்ததும் அவங்க முதுகில் தன்னுடைய விரல்னால சூலாயுதமில் கீறின மாதிரி மூன்று கீரர்களை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறான் வஜ்ரமகுடன். ஒரு பக்கம் இந்த போலி சாமியார், அந்த போலி முனிவர் இருக்காருல்ல மந்திரவாதி, அவர் நாடு முழுக்கவும் போய் மயானத்தில் நான் ஒரு பெண் பேயை பார்த்தேன், அது ஊரில் இருக்க எல்லா குழந்தைகளையும் கடத்திட்டு வந்து மயானத்தில் வச்சு கொன்னுட்டு வீசி எரிஞ்சிடுது, அது என்கிட்ட ரொம்ப பம்பு பண்ண பார்த்தது, அதோட முதுகில் என்னோட சூலாயுதத்தினால மூன்று கோடு போட்டிருக்கேன், எந்த கன்னி பெண் முதுகில் மூன்று கோடு இருக்கோ அவள் தான் அந்த பெண் பிசாசுன்னு ஊர் முழுக்க பரப்பிடுறாரு. காலையில தோழி பெண்கள் பத்மாவதியை எழுப்புறதுக்காக வராங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, ஏன்னா பத்மாவதி உடம்புல மூன்று கீரல்கள் இருக்கு, அதுல இருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த முனிவன் சொன்னது போல முதுகுல மூன்று கீரல் உள்ள பெண் தான் பேயோன்னு நினைச்சி பத்மாவதியோட அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. பத்மாவதியோட அப்பா அம்மாவும் இந்த காட்சியை வந்து பாக்குறாங்க. இது எப்படியோ அரண்மனைக்கு போய் சேர்ந்துருது, அரசர் அரண்மனைக்கு. அரசர் பத்மாவதியை அழைச்சிட்டு வரும்படி சொல்றாரு. பாதி மயக்கத்தில் இருந்த பத்மாவதியை அரசவைக்கு கொண்டு வந்து அங்கே அவளோட முதுகில் இருக்க கீரலை முனிவன் கிட்ட காமிக்கிறாங்க. முனிவனும் வேற வழி இல்லாமல் பணப்பைய வாங்கினதுனால பொய்யை தொடர்ந்து சொல்கிறாரு. அந்த மந்திரவாதி ஆமாம் ஆமாம், எனக்கு இருட்டில் இவளை பார்த்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல, இந்த பொண்ணு தான் பேயின்றத ஊர் மக்களும் அரசரும் ஒரு முடிவுக்கு கொண்டு வராங்க. கொண்டு வந்த அரசர் பத்மாவதியை ஒரு நடு காட்டில் கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும்னு சொல்லி படை வீரர்களுக்கு ஆணையும் கொடுக்கறாரு. பத்மாவதியோட தந்தைக்கும் தாய்க்கும் அடுத்தடுத்த அதிர்ச்சி. பத்மாவதி பேயின்னு சொல்றது தன்னுடைய குல வாரிசான அந்த குழந்தைக்கு திருமணம் கூட ஆகல, அவளை பேயின்னு சொல்லி எடுத்துட்டு போய் நடுக்காட்டில் இப்படி விட்டுட்டாங்கன்னா அவள் கண்டிப்பாக இறந்து போயிடுவாளே, எங்க கண்ணு முன்னாடியே இந்த அவலம் எங்க பெண்ணுக்கு நடக்குதேன்ற அதிர்ச்சியில பத்மாவதியோட தாயும் தந்தையும் அங்கேயே விழுந்து இறந்து போயிட்டாங்க. பத்மாவதியே அந்த கூண்டுக்குள்ள அடைச்சி ஊர் மக்கள் முன்னிலையில படை வீரர்கள் எல்லாரும் காட்டுக்குள்ள கிளம்பி போறாங்க. காட்டுக்குள்ள கிளம்பி போனவர்கள் பத்மாவதியோட கூண்ட காட்டுக்கு நடுவில் வச்சுட்டு அங்கிருந்து ஓடி வந்துடுறாங்க. மயக்கம் தெளிஞ்சதும் பத்மாவதிக்கு நடந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நினைவுக்கு வருது. அங்கிருந்து படை வீரர்கள் எல்லாம் சென்ற பிறகு வஜ்ரமகுடனும் புத்தி சரீரனும் பத்மாவதியோட கூண்டு கிட்ட போறாங்க. பத்மாவதியை அந்த கூண்டு கிட்டேருந்து விடுவிச்சுட்டு பத்மாவதியை வெளியே கொண்டு வந்ததும் பத்மாவதி வஜ்ரமகுடனை கட்டி பிடிச்சி ஊன அழ ஆரம்பிக்கிறாங்க. புத்தி சரீரன் பத்மாவதி கிட்ட கேள்விகளை கேட்கறாரு. நீங்கள் என்ன திட்டம் போட்டுட்ருக்கீங்க? உண்மையாகவே எங்கள் இளவரசரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறீங்களா? இல்லை எங்களுக்கு எதிராக திட்டம் போடுறீங்களா? எனக்கு இந்த விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்கிறார். அப்போது பத்மாவதி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த நாட்டு மன்னன் கர்ணோத்பலனோட மகனும் இந்த எங்கள் தந்தை ஆஸ்தான தந்த சிற்பின்றதுனால நானும் இந்த நாட்டோட பழைய தளபதி மகனும் மூன்று பேரும் ஒன்னாவே சிறு பிராயத்திலிருந்து வளர்ந்தோம். எங்களோட நட்பு உடைக்க முடியாத கடினமாக இருந்தது. எங்கள் அன்பு மிகவும் வலிமையாக இருந்தது. ஆனால் எனக்கும் இளவரசருக்கும் அதை தாண்டின அன்பு வளர ஆரம்பிச்சது. இதை கவனித்த படைத்தளபதியின் மகன் இதை கர்ணோத்பலன் மன்னன் கிட்ட போய் சொல்லிட்டான். அவரும் இளவரசரை கூப்பிட்டு என்னை இதுக்கு மேலே பார்க்கவே கூடாதுன்ற வாக்கையும் வாங்கிட்டு அவசர அவசரமாக இளவரசருக்கு ஒரு அழகான இளவரசியை திருமணம் பண்ணி வச்சாங்க. எங்களுடைய அன்பு உண்மை, ஆனால் இந்த கர்ணோத்பலன் மன்னன் என்னை கண்டாலே வெறுப்பாரு. அவரை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைச்சேன்,
ஆனா எங்க அப்பா அதுக்கு கொஞ்சம் கூட உத்தேசம் தரல. ஏன்னா எங்க குடும்பத்தையே வாழ வைக்கிற தெய்வமா தான் கர்ணோத்பலன் மன்னனை பாக்குறாரு. நான் சமயத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ இந்த இளவரசர் என்னை திருமணம் பண்ணிக்கணும் அணுகும் பொழுது இதை வச்சையாவது கர்ணோத்பலன் மன்னனை பழி வாங்கலாமான்றதுக்காக தான் போர் புரிய சொன்னேன்னு சொல்லி அழறாங்க. புத்தி சரீரன், நீ ஏன் என்னை கொலை பண்ண நினைச்ச? அதுக்கான காரணம் நீ வஜ்ரமகுடன் கிட்ட சொன்னது எனக்கு சரியா ஒட்டலை அப்படின்னு கேட்க, அப்போதான் அதுக்கான உண்மையும் பத்மாவதி சொன்னான். கண்டிப்பா கர்ணோத்பலன் மன்னன் மாதிரி ஒரு வலிமை வாய்ந்த இளவரசனை எதிர்த்து போர் புரிய யாருமே, அறிவுள்ள யாருமே சம்மதிக்க மாட்டாங்க. நீ வஜ்ரமகுடன் கூட இருந்தனா வஜ்ரமகுடன் கிட்ட நல்லதை எடுத்து சொல்லி அவன் மனசை மாத்திடுவ. இதனால என்னுடைய பழி வாங்குற திட்டம் நிறைவேறாம போயிடும் தான் உன்னை கொல்ல முயற்சி பண்ணேன்னு சொல்ற பத்மாவதி. சரி, இதுக்கு மேல உண்மையை ஏதாவது மறைச்சு வச்சிருக்கியான்னு கேட்க குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிக்க வஜ்ரமகுடன் பத்மாவதி கிட்ட, நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன். எங்க நாட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போய் மரியாதையான வாழ்க்கையை தரேன். என்னோட வா, இந்த பழிவாங்கும் எண்ணத்தெல்லாம் இங்கேயே விட்டுட்டு வா. என்னுடைய மனைவியா, என்னுடைய இளவரசியா அரண்மனையில இருன்னு பத்மாவதியை பார்த்து கேட்க, பத்மாவதியும் அழுதுகிட்டே, இதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு தெரியல. என்னுடைய எல்லா கதையும் கேட்டும் நீங்க என்னை ஏத்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்நாள் முழுக்க உண்மையான அன்போட இருப்பேன். பத்மாவதியும் வஜ்ரமகுடனே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதை பார்த்த புத்தி சரீரனுக்கு சந்தோஷமா இருக்கு. புத்தி சரீரன் இளவரசரையும் பாதுகாப்பா நாட்டுக்கு கூட்டிட்டு போறான். இளவரசரோட ஆசைப்படி பத்மாவதியையும் கல்யாணம் பண்ணிக்க கூட்டிட்டு போறான். அவங்க நாட்டுக்கும் எந்த பாதிப்பும் வராம பார்த்துக்கிட்டான். புத்தி சரீரன் ரொம்ப திருப்தியா அந்த இடத்த விட்டு ரெண்டு பேரையும் அழைச்சிக்கிட்டு அவங்க ஊருக்கு போயிட்டான். கங்கையில வாரணாசி நாட்டுல பிரதாப மகுடன் முன்னிலையில வஜ்ர மகுடனுக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் நடக்குது. அது மட்டுமல்ல, அங்க நடந்ததை எல்லாத்தையும் கேள்விப்பட்டு புத்தி சரீரனுக்கு உடனே அமைச்சர் பதவியும் வழங்கப்படுது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்படின்னு சுபமா முடிச்சது இந்த கதைய வேதாளம். முடிச்சதும் விக்ரமாதித்ய மகாராஜா கிட்ட வேதாளம் கேட்டுச்சு, இந்த கதையில எல்லாரும் ஏதோ ஒரு வகையில அவங்கவங்களுக்கான நல்லதை செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா எந்த தப்புமே செய்யாத பத்மாவதியோட அம்மாவும் அப்பாவும் இறந்து போனாங்களே, அவங்களோட பாவம் யார போய் சேரும்னு கேட்டாங்க. விக்ரமாதித்ய மகாராஜா ஒரு 2 நிமிடம் யோசிச்சார். 2 நிமிட யோசனைக்கு பிறகு அவர் சொன்னது என்னன்னா, அந்த பலன் கர்ணோத்பலன் மன்னனை தான் போய் சேரும். அவங்க இறந்ததுக்கான பாவ பலன் அந்த நாட்டு அரசனையே போய் சேரும்னு சொல்றார். உடனே வேதாளம், எப்படி சொல்ற நீ அப்படின்னு கேட்க விக்ரமாதித்ய மகாராஜா சொன்னாரு, வஜ்ரமகுடன் ஒரு இளவரசன், அவன் பத்மாவதியை பார்த்து விரும்பினா பத்மாவதியை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைச்சான். புத்தி சரீரன் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கான். அவனோட நாட்டுக்கும் இளவரசனுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம இளவரசனோட ஆசையையும் நிறைவேற்றி கூட்டிட்டு போயிட்டான். ஆனா கர்ணோத்பலன் மன்னன் அந்த பெண் பத்மாவதியை பார்த்ததும் அவள் மேல இருந்த வெறுப்புல இப்படி ஒரு தண்டனையை கொடுத்திருக்கலாம். எப்பவும் தீர விசாரிக்கணும், அந்த காயம் சூலாயுதத்தினால ஏற்பட்டது தானான்னு கர்ணோத்பலன் மன்னன் ஆராய்ச்சி செய்யவே இல்லை. ஊர்ல குழந்தைகள் எதனால இறந்து போறாங்கன்றதையும் கவனிக்கல. அவன் பத்மாவதிய பார்த்ததும் முன்விரோதம் காரணமாக இந்த பொண்ணுதான் பெண் பேயின்ற ஒரு தீர்ப்பை சொன்னாரு. அதனாலதான் அவங்க அம்மா அப்பா அங்கேயே இறந்து போனாங்க. இந்த பாவ கணக்கு கர்ணோத்பலன் மன்னனையே சாருன்னு சொன்னார். இதை கேட்டதும் வேதாளம் சிரிச்சுக்கிட்டே போய் முருங்கை மரத்துல ஏறிக்குச்சு. இப்போ மறுபடியும் நம்ம விக்ரமாதித்யன் வேதாளத்தை இறக்கி கூட்டிட்டு வருவார். வேதாளம் 2வது கதைய சொல்லும். நான் உங்களுக்கு அந்த 2வது கதைய அடுத்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா தூங்க போங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றி.